அனந்தங்குடி காலமாக ஆண்டு வந்து நாளாகவே அனந்தங்குடி ஆண்டு வந்தது நாளாகவே இல்லாமலே குஞ்சி ஒன்று தான் பொறித்து குஞ்சிகள் இல்லாமலே குஞ்சி ஒன்று தான் பொறித்து குடியிருத்த மரமாதிலை ஒரு குடும்பம் வந்து சேர்ந்துள்ளி குஞ்சிக்குன்னுமையாக வந்தேறினார் குழந்தையாக வந்தேறினார் அன்புருவி பெண்குருவி அந்த குஞ்ச தூக்கி கொண்டு அன்புருவி பெண்குருவி அந்த குஞ்ச தூக்கி கொண்டு அத மரத்தை விட்டு அத மரத்தை விட்டு அடுத்தவனம் போயிடுமா அடுத்தவனம் போயிடுமா அடுத்தவனம் போயிருக்க அழகான குஞ்சி அந்த ஆடமரத்துக்கு குடியிருக்கும் போது அங்க ஒரு மூத்து வந்து அந்த மூத்தை விட்டு நின்று குஞ்சி தப்பித்தேன் பிழைத்தேன் என்று அடுத்த மரத்தில் வந்து தங்கி இருந்து அந்த மரத்திலையும் கொப்பொழிஞ்சு கீழே வந்து அங்கேயும் அந்த ஆபத்தையும் விட்டு மூணாவது மூத்துல வந்து அந்த குஞ்சு முழிச்சுக்கிட்டு இருக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கு மௌத்தாகட்டா ஆக வேணாமா ஆக வேண்டாமா அது எந்த குஞ்சு என்றுதான் முழிச்சுட்டு இருக்கிற குஞ்சு எந்த குஞ்சு பெண்ணே என்று கதை போட்டார்கள். இதை கேட்டவுடனே ஞானவள்ளி திருன்னு பாக்குறது படித்த ஞானத்தெல்லாம் யோசனை பார்த்தா யோசிச்சு பார்த்தா ஏட்டையும் கிடையாது எழுத்தையும் கிடையாது அவன் முப்பாட்டம் காலத்திலையும் கிடையாது பாட்டையும் கிடையாது படிப்பையும் கிடையாது மூதாதையாக்களுடைய எழுதி வைத்த நூல்லையும் கிடையாது கிடையாது என்று ஞானவள்ளி நினைக்கிறார். அடைய மன்னவா நீ போட்ட கதைக்கு நான் அழிக்க வேணுமானா இன்னைக்கு ராத்திரி பூரா நீ தங்கி இருக்கக்கூடிய பெரியம்மா வீட்டுல போய் இருந்து கொள்ளும் நீ போய் தங்கிக்கோ. ஆமா நான் ராஜாவுடைய கோட்டையில் நான் தங்கியிருந்து விடியப்பட்டிருந்த ஆலோசனை செய்து இந்த கதைக்கு நான் பொருளை செய்து விடிய காலம் 8 மணிக்கு நான் சமத்தை பார்க்கிறேன் என்றுதான் ஞான வண்டி போக சொன்னார். ஆனா அப்பாஸ் மன்னர் பார்த்தார்கள் நன்றாக யோசித்து சொல்லட்டும் என்று நினைத்துக் கொண்டு பெரியம்மா பூக்கிட்டு அம்மா ஒட்டி படுப்போம் போய் படுப்போம் என்று அப்பாஸ் புறப்பட்டார்கள். அவர்கள் பிறப்படுறதுக்கு முன்ன பெரியம்மா என்ன நினைச்சாட்டு இருக்கா காலையில போன கண்மணி அப்பாஸ் மாலை நேரம் ஆகுதே எந்த மகனை வர காணமே காலையில போன கண்மணி அப்பாஸ் மாலை நேரம் அந்த சமயத்தில் ஜெபத் பண்ணி போய் நுழைந்தார். யார் அப்பாஸ் மன்னர் வந்து விட்டேன் அம்மா பெரியம்மா நீ கவலையும் பிட வேண்டாம் கண்ணீரும் அடிக்க வேண்டாம் சரியான போடுகரை பற்றி போட்டு வந்திருக்கேன் ஞானவள்ளிட்ட போட்டுட்டு வந்திருக்க போடுகரை பெட்டி அவளாலையும் அழிக்க முடியாது அவன் மூதாவிதாக்களுடைய காலத்தில் உள்ளவர்கள் நினைச்சாலும் அழிக்க முடியாது படிச்சு கொடுத்த வார்த்தையாலும் முடியாது முடியாது கதையை போட்டு வந்திருக்கேன் படிச்சு போட்டு இடிக்கிட்டு வந்திருக்கேன் இடிக்கிட்டு வந்திருக்காம்மா நீ பயப்படாத என்றுதான் அப்பாஸ் மன்னர் சொன்னார்கள். கதையை சொல்லுதா கதை பார்த்தா அப்பாப்பா நீ என்னத்தை போட்டாலும் அவன் அழிச்சிருவா அப்படியேற்பட்ட பொல்லாத பாகவத்தி அவர்கிட்டயா போய் கதையை போட்டு இல்லம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத
கட்டாயம் நாளை தாலி கட்டி உங்க வீட்டுக்கு தான் முதல் கொண்டு வருவேன். ஆளாதி எடுக்கணும், ஆலம்பளம் கொடுக்கணும், நீ ரொம்ப வருத்தப்படாம இரு என்றுதான் அப்பா சொன்னார்கள். ராத்திரி போய் தான் கலைவியம்மா வீட்டுல படுத்தாரு. படுக்கும் போதே கலைவியம்மாட்ட சொல்லிட்டு தான் படுத்தாரு. நேற்றுக்கு ராத்திரி என்ன பாதுகாத்தது பெருசு இல்ல, இன்னைக்கு என்ன பாதுகாக்கணும். ஏன்னா எனக்கு 64 பக்கமும் இருக்கு. இந்த சண்டாள பாதை வச்சு ஞானவெளி நினைச்சு சுப்பாய்க்கு வருமார்கள் அனுப்பி மர்மமா என்ன கொலை செய்தாலும் செய்திருவா. அந்த அநியாயத்துக்கு நான் ஆளாக்கிறாதமா, நான் என் பாபா மூத்தல போய் முடிக்கணும் என்று அப்பா சொன்னார்கள். பார்த்தா கிழவி எம்மவனை அப்பாஸ் கவலைப்படாத என்று சொல்லி அப்பாச படுக்க போட்டு விட்டு அவ போய் அந்த கதவைத்தானே பூட்டி அந்த கதவுக்குத்தானே ஒரு உரலையும் கொண்டு போய் அண்டை கொடுத்து நேத்தாப்பா நடத்தாப்பா அடித்தாப்பாலையும் மாட்டி மூணு தாப்பாலையும் மாட்டி சாத்தி கொடுத்து கூனியை கொண்டு முறை கூனியும் கொண்டு அதுல சாத்தி நிறுத்தி அம்மா பூக்கட்டுதான் பூக்கட்டி கொண்டு இருக்கிறார். ஞானவள்ளி பார்த்தா அவளுக்கு என்ன நினைக்கிறா, படுத்தா உறக்கம் இல்ல, படுத்தா துக்கம் இல்ல, போட்ட கதை இது போட்ட கதை இவருடைய நினைப்பு பொருளும் செய்ய மாட்டேங்குது, பொருளும் செய்ய மாட்டேங்குது, அழைக்கிறேன்னா தாலி கட்டி போடுவான், தாலி கட்டி போடுவான், ஏத்தெல்லாம் எடுத்து பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்று சொல்லி ஞானவள்ளி ரொம்ப மன வருத்தம் அடைந்து நடிச்சாமத்துல அவர் பாதிஜாம வேளையில் 12 மணி நேரத்தில் எல்லாரும் உறங்கினதுக்கு பிறகு ஊரெல்லாம் அடங்கினதுக்கு பிறகு நாம எப்படியாவது இந்த மன்னன் போய் இந்த கதையை அழைச்சிட்டு வந்துடணும் என்று ஞானவள்ளி மோசக்கருத்துடனே அவர் நல்ல உடுப்புகளை உடுத்து நல்ல உடுப்புகளை எல்லாம் போட்டு அன்று ராத்திரி யாருக்கும் தெரியாமல் கிழவி அம்மா வீட்டுக்கு வந்தார். அந்த சாவி போடக்கூடிய துறவு அந்த துவாரத்து வழியை உத்து பார்த்தார். கிழவி அம்மா அந்த கூனை கொண்டு சாத்தி கதவுல இருக்கிறார். கதவு துறக்க முடியாது, துறக்க முடியாது. அப்பாஸ் மன்னர் படுத்திருக்கிறார். அப்ப ஞானவள்ளி நினைக்கிறார், ஆகா என்ன மோசம், சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் கிழவிக்கு நம்ம சத்தம் தெரியுமே. ஞானவள்ளி சத்தம் என்று கண்டுபிடிச்சு காலையில ஊரெல்லாம் கொட்டடிச்சு கேவலப்படுத்திடுவாளே. காமம் போல ராஜாத்தி எம்மவனை சரி வாழ்ந்துட்டாலும் கேவலப்படுத்தி போடுவா, கேவலப்படுத்தி போடுவாளே என்று ஞானவள்ளி பாருங்கள் எப்படி அப்பாசுக்கு முழிப்பு காட்டுவது என்று அந்த கதவுல ஞானவள்ளியுடைய விரலை கொண்டு அந்த கதவுல தட்டுனான். அந்த கிளவி கூடுதல் தட்டின்னு மகான் கிழவி அம்மா குறுக்கு எலும்புல திட்டு திட்டுன்னு காட்டுச்சு. உடனே அந்த பெரியம்மா சொல்றா, ஏ எம்மா அப்பா அது என்னடா அப்பா அடைச்சிருக்கப்பட்ட கனவு, டம்மு டம்மு சட்டங்காக்கு கேட்குதடா என்று சொல்லவும் அப்பாசு முடித்தார். திடீரென்று எழுந்தரித்தார், ஆலோசனை செய்தார். செய்து கொண்டு அந்த கதவின் சாவி போடக்கூடிய துவாரத்தின் வழியை ஒத்து பார்த்தார். வெளியே என்ன அதிசயம் நடந்தது என்று பார்த்தார். பார்த்தார் அப்பாசு உள்ளே நின்று பார்க்கிறார், ஞானவெளி வெளியிலே நின்று பார்க்கிறார். இரண்டு பேருக்கும் இடையிலே கதவுதான் இருக்கின்றது. ரெண்டு பேருடைய கண்ணு கண்ணு பேசுது பேசுது. அப்போது ஞானவெளி சொல்லுதான், ஓ மன்னவனே, மன்னவர்கள் இங்கு இருக்கோ, மன்னவர்கள் இங்கு இருக்கோ, மனவாசி நான் அங்கு இருக்கோ, மன்னவர்கள் அலங்கார வழி சொல்றா. மன்னவனை பார்த்த கண்ணால மர்மத்தை பார்க்கல, உங்களை பார்த்ததுக்கு பிறகு எனக்கு துர்க்கமும் வரல, அதனால நான் தேடி வந்தேன், உங்க யாபமாவே இருக்கு கதவை தொடங்கியா என்று சொல்லவும் அப்பாஸ் பார்த்தார். ஆகா
ஞானவள்ளி விருதாலயந்து உடனே பெரிய மாட்ட சொன்னார்கள். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கதவுல திட்டு திட்டுன்னு கட்டிச்சாது, வேற ஒண்ணும் இல்ல. ரெண்டு காலம் உள்ள சைத்தான் பேய் வந்திருக்கு அம்மா. மோகனி பிசாசு ஒன்ன பிடிக்கட்டா என்ன பிடிக்கட்டான் வந்திருக்கு. கொஞ்சம் கதவை விட்டு நீங்கிரி அம்மா என்று சொன்ன உடனே கதவு தரப்படான்னு எழுந்திருச்சா பயந்து. தான் போதுமே அம்மா எல்லாம் தட்டு கட்டி தடுமாறி எழுந்திருச்சு ஒரு ஓரமா ஒதுங்கி பெரியம்மா இருந்தார். அப்பாக்கு கதவை திறந்தார். ஞானவள்ளி பார்த்தார். ஆகா கதவை திறந்த உடனே நம்ம விருட்டுன்னு வீட்டுக்குள்ள போனோமானா விருட்டமா இருக்கு. கிழவி தெரிஞ்சு கிழவிக்கு தெரிஞ்சு போகும் ஞானவள்ளி அப்படி என்று நம்மளை நாளைக்கு கேவலப்படுத்தி போடுவா. எரியக்கூடிய விளக்கை அமைச்சு விட்டு அமைத்து விட்டாள். ஞானவள்ளி அமைத்து விட்டு வீட்டுக்குள்ளேயே புகுந்தாள். கட்டலில் உட்கார்ந்து அப்பாஸ் மன்னன் இடத்தில் இனிமையான வார்த்தைகளை பேசி பாசமான வார்த்தைகளும் நேசமான வார்த்தைகளும் ஆசையான வார்த்தைகளையும் பேசி இன்பமான வார்த்தைகளையும் பேசி அப்பாஸ் மன்னன் சொன்ன கதைக்கு விடையை தான் மன்னாதி மன்னவன்தான் மகிழ முடிந்தால் வரிசே மன்னாதி மன்னவன்தான் சொல்லை கேட்டு அந்த மன்ன அப்பாது சொல்லை கேட்டு அந்த மன்ன அப்பாது அறியாமகள் இளமாயில அறிந்த நேரி உன் புத்திய அமரமாயில அறிந்த நேரி உங்கள் மந்தேன் காமத்தில ஓடி வந்து தாறுமாற கேட்கின்றீ நடுவும் சாம நேரத்தில் வந்து ஆசை வார்த்தைகளை பேசி உங்களுக்கு நான் வாக்க போறேன் என்பதாக சொல்லி இன்பமாக சொல்லுகின்றாயே என்னுடைய கதையினுடைய பொருள் என்ன என்று கேட்கிறாயே மரகதா உன்னிடத்தில் சொல்வதற்கு எனக்கு கொஞ்சம் மனதிலே கவலையாகத்தான் இருக்கின்றது. தன்னை தன்னை சுத்தி விடுமோ என்று கவலைப்படுகிறேன். கொடிவனை காலை சுத்தி விடுமோ என்று நினைக்கிறேன். அப்போது ஞானவெட்டி சொல்கிறார் மன்னவனே அப்படி உங்களுக்கு தீங்கு செய்யணுமானால் மகானல்லா இங்க இருக்கிற இடத்தை தேடி நான் வரணுமா நான் ஒரு காலம் நான் வரணுமா வந்தாலும் உலகம் நிற்குமா மரகதா உங்களோட வாழ வேணும். நாளைக்கு நீங்கள் என்னுடைய கோட்டைக்கு 8 மணிக்கு வரும்போது மரகதா காலையும் கையுமாக நீங்கள் வந்து சேர வேண்டும். நான் மாலையும் கையுமாக நிற்க வேண்டும். நான் அங்கு இருக்க வேண்டும் மரகதா சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். போட்ட கலையினுடைய வரலாறு சொல்லுங்க அந்த விடையை சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அந்த அப்பாஸ் மன்னன் சொல்வார்கள் மரகதா எனக்கு மனதியாக போதேன் என்று சொன்னபடியினால் மகான் அல்லா ஞான அலங்கிர வள்ளியே ஆல மரம் என்று ஒன்று இருந்தது மரகதா ஆண் குருவி பெண் குருவி வாழ்ந்தது மகான் அல்லா அதற்கு ஒரு குஞ்சு ஒன்று கிடைத்தது மரகதா அந்த குஞ்சுக்கு ஆபத்து வந்தது மரகதா அதை விட்டு உன் குஞ்சு தப்பித்து பறந்தது மரகதா அடுத்த வனத்திலே போய் வாழ்ந்தது அங்கேயும் அந்த குஞ்சுக்கு ஆபத்து ஏற்பட்டது மகான் அல்லா அதை விட்டு அந்த குஞ்சு மூணாவது ஆபத்திலே வந்து முடிச்சு கொண்டு இருக்குன்னு சொன்னார் மரகதா அது ஏட்டுக்கதை இல்லை சுபஹான் அல்லாஹ் எழுத்துக்கதை இல்லை எழுத்துக்கதை இல்லை என்னுடைய மனக்கருத்தான கதை சுபஹான் அல்லாஹ் குஞ்சு எந்த குஞ்சு தெரியுமா அதுதான் இந்த குஞ்சு இந்த அப்பாஸ் மன்னன் நான் தான் இந்த குஞ்சாக இருக்கும் சுபஹான் அல்லாஹ் ஆலமரம் என்று சொன்னது எங்களுடைய ஊர் ஐந்தமா நகரம் நகரம் ஆண் குருவி பெண் குருவி என்பது பாலா அகமது ஷா தாயார் மரியம் பீவி மரியம் பீவி அழகான குஞ்சு என்று சொன்னது அதுதான் அப்பாஸ் மன்னன் நான் அங்கு ஒரு கொலை செய்தேன் மரகபா கொலைக்கு கொலையில செய்ய வந்தார்கள் மகான் அல்லாஹ் அதை விட்டு மீண்டேன்
இந்த ஒரு வளத்திலே வந்து தங்கினேன். ஒரு வரிக்குரிமை பிடித்த கள்ளன் என்று சொல்லிய காலு நடத்தி என்னை கொல்ல வந்தார். அந்த இரண்டாவது ஆபத்தை விட்டும் மீண்டேன். மூணாவது ஆபத்து வந்து குஞ்சு முடிஞ்சு கொண்டிருக்கிறது. அதுதான் உன்னுடைய மவுத்து. அதான் உன்னுடைய ஆபத்து தான் ரகபா. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாவிட்டால் பதில் சொல்லாவிட்டா வீச்சு கொண்டு துண்டு ஒரே ஏக்கை மாத்துவது கூட வெட்டு கொண்டு துண்டுரெண்டா வெட்டிடுவியே வெட்டி போறீங்க. இதுதான் மூணாவது ஆபத்திலே வந்து முடிஞ்சு கொண்டிருக்கு. அந்த குஞ்சு எந்த குஞ்சு தெரியுமா? அதுதான் அப்பா குஞ்சு தான். சுபஹானல்லாஹ். இதுதான் நான் போட்ட கதை. சுபஹானல்லாஹ் என்று சொன்ன உடனே ரகபா கொஞ்ச நேரம் மட்டிலும் ஒன்றாக இருந்து அப்பாசு மன்னனிடத்தில் ரொம்ப இனிமையான வார்த்தைகளை பேசி நேரத்துக்கு பிறகு என்ன சொல்லுகிறாள்? கடலை துறக்க வேணும் கண்மணியே, நான் வெளிய போய் வரவு வேணும் கண்மணியே. கடலை துறக்க வேணும் கண்மணியே, நான் வெளிய போய் வரவு வேணும் கண்மணியே. கதவை தூரங்கள் என்று கண்மணியில் சொல்லும் போது கதவை தூரங்கள் என்று கண்மணியில் சொல்லும் போது இந்த சொல்ல காலில் கட்டி அவரு சமகனாரும் அந்த சொல்ல காலில் கட்டி அவரு சமகனாரும் கதையினுடைய பொருள் அத்தனையும் நான் சொல்லி முடித்ததற்கு பிறகு மரகபா கர்மத்துறங்கான வெளியில் போயிட்டு வரணும். நீ சொல்றிய இது நியாயமா? இவனுக்கு நியாயமாகுமா? ஒரு ஜாமர இடத்திலே ஒரு கோட்டையில் இருந்து ஒரு பெண்ணா பிறந்தவள் வீட்டை விட்டு வெளியாகி இந்த ஒரு இடத்துக்கு வந்ததே தவறு. இரண்டாவது தப்பிச்சு வந்து விட்டேன். வந்த பெண்ணை பாதுகாவல் செய்யாதபடி உன்னை இந்த சாமத்தில் நான் வெளியே கரவை துறப்பது மரகபா அது அழகல்ல. அது அழகல்ல, எனக்கு தவறாக இருக்கும் இருக்கும். அப்படி இருப்பதுனால விடியட்டும், கதவை துறந்து மகானல்லா நான் உங்களை வெளியே அனுப்புகிறேன் மகபா என்று அப்பா சுமந்தன் சொன்னார்கள். அப்போது இந்த ஞானவள்ளி சொல்கிறார், மகானல்லா வந்தவர்களே நேரம் விடிய மட்டும் எனக்கு பொறுக்க முடியாது. அரகபா எனக்கு வகுத்த வழியை தாங்க முடியல. மகானல்லா ஆத்திரமோ நெருக்கடியா இருக்கு. அரகபா அப்பா சுமந்தம் பார்த்தார்கள், ஆஹா ஏது பாரவச்சி வார வரத்து ஒன்னும் சரியில்லை. கதவை துறக்கலன்னு சொன்னா இப்ப இருக்கப்பட்ட இடம் நாசம் ஆயிப்போம். மகானல்லா என்று பயந்து இவரை எப்படியாவது கதவை திறந்து வெளியே வச்சு விடுவோம், கொஞ்சம் போயிட்டு வரட்டும் மரகபா எந்த ஒரு எண்ணத்தோடும் இரண்டாவது நினைக்கிறார்கள் மரகபா. இவள் ஒரு ஞான கள்ளி, இவளை விட்டுவிடக் கூடாது என்று என்ன நினைக்கிறார்கள். ஞான பெண்ணே மரகபா, நான் கதவை துறக்கணுமானால் நீ வீட்டை விட்டு வெளியே போய் மகானல்லா திரும்ப வீட்டுக்குள்ள வரணுமானால் நான் சொன்னபடி காட்டா தான் கதவை துறப்பு மரகபா. என்ன சொன்னாலும் கேட்கேன் மன்னபா மகாராஜா, சீக்கிரம் கதவை துறங்க மகானல்லா. அப்போது சொன்னார்கள் அப்பா சிவந்தன், மரகபா உன்னுடைய உச்சிலிருந்து உள்ளங்கால் மட்டிலும் மரகபா போட்டிருக்கப்பட்ட நகை நாணயங்கள் அத்தனையும் கலட்டி கட்டிலுக்கு மேல வைக்க வேணும் மரகபா. வச்சாலும் போதாது, உன் உடிச்சிருக்கப்பட்ட சேலை ஒரு பாகத்தை உடிச்சு மறைத்துக் கொள்ள வேணும் மரகபா. அந்த ஒரு முந்தி சேலைய என் கையில இருந்து விட்டு போக, நான் கட்டில இருந்து நான் புடிச்சுக்கிட்டே இருப்பேன் மரகபா. நீ கடவுள் திறந்து வெளியே போய் ஓரமாக ஒதுங்கி இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் நான் சேலையை புடிச்சுக்கிட்டே இருப்பேன். சேலையை புடிக்கிட்டு விட மாட்டேன். இவ பார்த்தா எப்படியாவது கடவுள் திறக்கட்டும் மரகபா என்று குச்சில இருந்து உள்ளங்கால மட்டிலும் இருக்கப்பட்ட நகையெல்லாம் கலட்டி வைத்து விட்டு வைத்தார்கள். ஏன் வந்து சேலையை கையிலே மரகபா கொடுத்து விட்டு அப்பாஸ் மகன் கையிலே கொடுத்து விட்டு மெதுவாக தப்பித்தேன் வெளி ஓரமாக ஓரமாக நின்றார். ஒதுங்கி நின்று நினைக்கிறார் ஓடுவதற்கு தந்திரம் வேணுமே. என்ன செய்தார் மரகபா? உடுத்திருந்த சேலையைத்தான் அவர் சண்டால பாத வச்சு பாதியிலே வைத்து கிழித்தால் ஒரு பக்கம் கிழித்து அவருடைய மானத்தை மறைத்துக் கொண்டு மரகபா மீத சேலையை பிடித்து கிளவியம்மா கிளவியினுடைய கூரையிலான இழுத்து கட்டி மரகபா தப்பிச்சேன் தப்பி விட்டேன் ஓடிடுவார் ராமரங்க சரியான தீவிர சண்டாடி ஓடிடுவார்.
கோட்டைக்குள்ள போன வள்ளி அப்போது என்ன செய்தால் கோட்டைக்குள்ள போன வள்ளி அப்போது என்ன செய்தால் பட்டிருந்த துப்பாய் மார்கள பக்கத்தில போய் வரிசிக்கப்பட்ட காவலாளிகள் அத்தனை போய் சத்தம் கொடுத்து அப்பாசி மன்ன போட்ட கதை நான் பஞ்சரமத்தீரிய படுத்து உறங்காதபடி சட்டம் கூட்டு எழுதி வைத்த பழைய ஏழுகளை நாம் எடுத்து பார்த்து அவன் போட்ட கதை இன்னதுதான் என்று நான் படித்துக் கொண்டேன். தெரிந்துவிட்டது கேரளம் காலை விடிய காலம் ஆனவுடனே நீங்க எல்லாரும் முரசரிக்க வேண்டும். அப்பாஸ் மன்னன் கதையை ஞானவள்ளி அழிக்க போகிறாராம், அப்பாஸ் மன்னன் தலையை அறுக்க போகிறாராம் என்று புறசரிக்க வேண்டும். புறசரிக்க வேண்டும். இந்த வேடிக்கையை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். மகானல்லா அங்க அப்படி நடக்கு. மரகதா இங்க அப்பாஸ் மன்னன் நேர்முதிச்சேரியை பிடிச்சவரு அப்படி போனவர் வருவா வருவா என்று புரிஞ்சுக்கிட்டே எதிர்பார்த்து கொண்டு இருந்தார். ரொம்ப வரவும் இல்லை. மரகதா கேரையை பிடித்து கொஞ்சம் உடம்ப இழுத்தார். இழுத்த உடனே கிளவியம்மா விட்டு கூற மொடு 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 மொடுன்னு அந்த கம் ஒடுகிறது. மகானல்லா மூரையில் இருந்து கலவி காட்டா ஏ எம்மா அப்பாசி என்னடா என் விட்டு கூற மொடு மொடுங்குது. அப்பதான் மன்னன் சொன்னார்கள் வெளியே வந்து பார்த்தா நாளை காண மரகபா தாண்டவா அம்மா நம்முடைய களத்தில் கட்சி வினியாக தெளிவித்தாளே. மகானல்லா ஆளு போட்ட கலையை தந்திரமாக ஏமாற்றம் செய்து நம்ம தலையை அறுப்பதற்காக அல்லவா ஒளிவிட்டாள். மரகபா இந்த கலையை பார்த்து அம்மா அம்மா வீட்டுக்குள்ள ஒரு பேய் வந்துருவாரு. அந்த பேய் என்னையும் முடிக்காம என்னையும் முடிக்காம கூரையை பத்துக்கிட்டு போயிருக்கு. உங்களை கூரை பிடிச்சி ஓடிட்டம்மா என்ன சொன்னார்கள். மகனும் பேய் போனாலும் போட்டு கூரை ஒடிஞ்சாலும் ஓடிட்டு பேசிக்கொண்டு உனக்கு ஆபத்து இல்லாம இருந்து போதும். அந்த அப்பாஸ் என்ன செய்தார் அவருடைய சேரையை அவித்து நாளாக மடித்தார். அந்த இருக்கப்பட்ட நகை அத்தனையும் அதிலே அள்ளி வைத்தார். ஒரு பொட்டமாக இருக்கின்றார் கையிலே பிடித்தார். கேரம் விடிய காலமாகிறது. ராஜாவுடைய கோட்டையில் தான் பக்கம் பக்கமாக முரசடிக்கிறார்கள் விதமாக அடிக்கிறார்கள். மரகதா அப்பாசு மன்னன் போட்ட கதையை ஞானவள்ளி அழிக்க போகிறானாம், அப்பாசு மன்னன் தலைய அரைக்க போறானாம் என்று முரசடிக்கிறார்கள். மரகதா இந்த முரசடிக்காதீனாலே காலையில் 8 மணிக்கு அந்த ஞானவள்ளியுடைய கோட்டையிலே மரகதா சேர்ந்தார்கள்.
மதுராமணி மண்டபத்தில். அப்போது பாருங்கள், ஞானவழி முன்னாலே வாள்களும் கத்திகளும் கட்டாரிகளும் ஈட்டிகளும் அம்புகளும் நிறைய மகான் அல்ல. இது ஞானவழியோ முகமந்தாம் சந்தோஷமாக அடே அப்பா குழுமையானிருக்கிறார்கள். மரகபா, அப்பேற்பட்ட நேரத்தில் அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாம் மகான் அல்ல முத்து முத்தாக கண்ணீர் வடித்து ஆண்டவனுக்காய் இப்பேற்பட்ட கதி வர வேண்டும். எத்தனையோ கணக்கில் போட்டாலே அம்பது வேலைக்கும் பதில் சொன்னாரே கண்டாள பாய் மருந்து. மரகபா, ஒரு கதையும் போட்டு மறுகதை போல மாட்டேன் என்று மறுத்து மகான் அல்ல அந்த ஒரு கதைக்கும் புலவை சொல்ல போறாளே. மரகபா, இப்பேற்பட்ட மன்னனுக்காண்டு கறி வர வேண்டும் என்று எல்லா ஜனங்களும் மகான் அல்ல வாடின முகத்தோடு இருக்கின்றார்கள். அந்த டயத்திலே ஞானவள்ளி கேட்கிறார், ஊராடுகளே நாட்டார்களே, மரகபா நேற்றைய தினத்திலே மகான் அல்ல அப்பாசு மன்னன் போட்ட கதையை நான் அழிக்கப் போகிறேன், மன்னவன் தலையை அறுக்கப் போகிறேன். அப்போது அப்பாஸ் மன்னன் கூறுகிறார், மகானல்லே நாட்டார்களே கேளுங்கள், என்னுடைய கதையை அவள் அழிக்கிறதற்கு முன்னே மரகபா, என்னுடைய தலையை அவள் அழிக்கிறதற்கு முன்னே மரகபா, நான் ஒரு காரணம் சொல்கிறேன். நான் படுத்து உறங்கி நித்திரையாயிருக்கும் போது ஒரு கனவு கண்டேன். ஒரு கனவு கண்டேன், அந்த கதையை நான் சொல்லி முடிக்க வேண்டும், அவள் கதைக்கு பொருள் சொல்ல வேண்டும், உயிரை அறுக்க வேண்டும். மரகபா சொல்லுங்க சொல்லுங்க சொன்னார்கள். மரகபா, அப்பாஸ் மன்னன் சொன்னார்கள், மகான் அல்ல கழுதி அம்மாளுடைய மாளிகை நான் படுத்து உறங்கும் போது மகான் அல்ல அஞ்சு நிறங்கள் கொண்ட பஞ்சமாதி துளாடி வந்தது போட்டார். எல்லா ஜனங்களும் இது என்ன புட்டணம்? ஆகா அப்பாஸ் மன்னன் என்னடா ஒரு கனவு கண்டானா, அஞ்சு நிறம் இந்த கிளி வந்துச்சா பறந்து சென்றுச்சா உயிரை கொடுத்துட்டு உடலை கொண்டு போச்சா, என்ன அஞ்சு நிறம் கொண்ட பஞ்சவர்ண கிளி வந்துச்சா அவரோட கொஞ்சி குடாவி நின்றுதான் அது நெஞ்சு பறந்து போச்சா போயிருச்சா, அது தந்ததை சொல்லட்டுமா வந்ததை சொல்லட்டுமா பொட்டுகளை சொல்லட்டுமா பொட்டணத்தை அவுத்துட்டுமான்னு போடுறாரு. என்ன பொட்டணம் பாரு அடி, என்ன அவுத்து பொட்டணத்தை அவுத்து ஊரவர்கள் பார்க்கும் போது ஞானவள்ளி ஞானவள்ளி என்று அந்த சேலையில பேருந்து ஞானவள்ளி ஞானவள்ளி என்று அவள் போட்டிருந்த நகராணி அத்தனையும் பேருந்து பவனமால பத்தாகுமால மோகனமால டாலருமால தேங்காய் தண்டை மாங்காய் தண்டை முறுக்கு தண்டை எல்லா தண்டையும் பேருந்து பேருந்து மரகபா. அப்பந்தான் ஊரவர்கள் நாட்டவர்கள் தாய்மார்கள் பார்த்தார்கள் மகானல்லாட வச்சு சஞ்சாம நேரத்தில் சந்திரமாக சென்று அப்பாசு மன்னனுடைய கலைகளை அழித்து வாங்கி அநியாயம் செய்த குறகாரி புளிச்சு தடி சாரியம் கிழிஞ்சு தடி பணிய மரகபா என்ன செய்யார் அந்த ஊரில் உள்ள பெண்கள் அடி ஞானவள்ளியே ஜாம நேரத்தில் மரகபா ஒரு புரிசன செடி போய் வெக்கம் இல்லாம வெக்கம் இல்லாம மரகபா கதையை போய் தெரிஞ்சு அழிச்சுக்கிட்டு வந்து பெரிய நாணயமாக வந்து இந்த வார்த்தையே இந்த சதையில வந்து நீ சொல்லிக்கிய சண்டாள பாரவதி பாரவதி உனக்கு பெரிய என்னடி சோதி இருந்த ஜனங்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் பூ என்றுதான் முகத்தில் மகானல்லி அடிக்கவும் ஞானவள்ளி வெக்கப்பட்டு ஆஹா நமக்கு கேவலம் வந்து சேர்ந்து விட்டதே என்று கோட்டைக்குள்ள ஓடினார். மகானல்லா பெண்கள் ஓட விட்டார்கள். ஏமா தோழி ரெண்டு ஆட்ட தூக்கி முழுந்துச்சான் கோழி கணக்கிலே பாருங்க அந்த அம்மாவை போய் மரகபா எட்டி பிடித்து அப்பாசு மன்னே கட்டிக்க தாரியே மகானல்ல என்று சொல்லவும் அப்பதான் இங்க நீரமுடிய அப்பாசு மன்னன் சொல்கிறார்கள், நான் மான் வேட்டை ஆடுவதற்கு வந்தேன், மங்கை வேட்டை கிடைத்திருக்கு, மான் வேட்டை தப்பித்து விட்டது, மகானல்ல மங்கை வேட்டை கிடைக்கப் போகிறது. மரகபா அதபடியினால் இந்த மங்கையான ஞானவள்ளி ஒரு குமரியத்தான பெண்,
இந்த நாட்டிலே இருக்கப்பட்டவர்களும் ஒரு குபரியத்தான காவலாக இருக்கின்றீர்கள். எல்லோரும் கனிமா சொல்லுங்கள். இங்க எல்லோரும் கனிமா சொல்ல வேண்டும். அருமநாயகர் சுல்கரீம் சொல்லலாம் அவர்களுக்கு என்று சொன்ன உடனே அப்பா சிம்மனுடைய சொல்மொழியை கேட்டு கேட்டு ஊர்ல உள்ளவர்கள் எல்லாம் அதற்கு இணங்கி இணங்கி கரிமாவை சொல்லி தீனி சொல்லமானார்கள். அரகதா இந்த ஞானவள்ளியும் தானே இஸ்லாமாக்கி கரிமாவை சொல்லி கொடுத்து கரிமாவை சொல்லி கொடுத்து தீனிதாக்கி அப்பா சிம்மன் அந்த ஞானவள்ளி என்ற தேரை மாற்றி மாற்றி ஜெபட் பண்ணி அடிச்சு விட்டு உடனே அந்த தேரை மாற்றி விட்டு மெஹர்பான் என்று தானே பெரு கொடுத்தார்கள். ஞான அலங்கார மெஹர்பான் பீவி என்று தெரிவித்தார்கள்.